Welcome to my channel, South Indian Cooking Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல வெயில் காலத்துக்கு இதமா ஒரு குளுமையா ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கணுமா? இந்த பட்டர் மில்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பட்டர் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தயிறு ஒரு கப் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் நாலு போல் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்திருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூனையும் நல்லா இடித்து எடுத்துடலாம். உங்ககிட்ட இந்த உரல் இல்லாதவங்க லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு குறக்குறப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்தாச்சு, நல்லா வாசனையாக இருக்கும் இதை ஆட் பண்ணும்போது. இப்போது இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சில இடங்களில் கெட்டி கெட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் பட்டர் மில்க் குடிக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து, அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் அதில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு அரை லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு நம்ம சூட்ட தண்ணிக்கிற இந்த பட்டர் மில்க் மோர் சூப்பராக ரெடி ஆகிட்டில் சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு மண் டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான இந்த பட்டர் மில்க். நீங்கள் இது வரைக்கும் சவுத் இண்டியன் குக்கிங் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆலிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஷேர் ஹாப்பினஸ்.